ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினிட் மேத் சேனல். நைன்த் ஸ்டாண்டர்டோட டேர்ம் டூ அல்ஜிப்ரால வந்து 3.1, 3.2 எக்ஸசைஸ்லாம் வந்து முன்னாடி இருக்க வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3.3 பார்க்க போகிறோம். 3.3 பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3.3 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா HCF அப்படின்னு சொல்லும். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ போவா. இந்த பயிற்சியில் ஃபுல்லாகவே நம்ம மீ போவா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மீ போவா வந்து நார்மலாக ஒரு ரெண்டு நம்பராக கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இப்போ எதுக்கு நம்ம மீ போவா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினாமியல்ஸ்க்கு மீ போவா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாலினாமியல்ஸ் அப்படின்னா என்னன்றதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ், ஒய், கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ், அதாவது மாறி மாறிலிகள், இந்த மாதிரிலாம் இருக்க ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு எப்படி வந்து மீ போவா கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் இப்போ இந்த பயிற்சியில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷனை பற்றி சொல்லுங்க. இதில் வந்து ஃபேக்டரைசேஷனை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீப்பாக ஃபேக்டரைசேஷனை பற்றி பின்னாடி 3.5 எக்ஸசைஸாக தேவைப்படுது. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சமயம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இந்த மீப்போவாக்கு தேவைப்படுற ஃபேக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அதை இதை வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், பெருக்களின் திருப்புகை செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, திருப்புகைனா ரிவர்ஸ் தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புக்ல இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ 15 அப்படி மூணையும் அஞ்சையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? 15 கிடைக்குமா? 3 5s are 15ஆ? அப்ப இது நார்மல் மல்டிபிளிகேஷன். இதையே வந்து நம்மள மாத்தி 15 காரணி, அதாவது ஃபேக்டர் ஆஃப் 15 இப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 15 எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம் நம்ம? 5 × 3 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணுவோமா? அப்பனா இதுல என்னன்னா, 5ங்கிறது ஒரு காரணி, 3ங்கிறது 5ங்கிறது ஒரு காரணி, 3ங்கிறது ஒரு காரணி. அதுதான் சொல்றாங்க. பெருக்கல்ல அப்படியே திருப்பி பிரிக்கிறோம்ல, நம்ம ஒரு ரெண்டு நம்பரை சேர்த்து மல்டிப்ளை பண்றோம், அடுத்து என்ன பண்றோம், அதை திரும்பவும் ஸ்பிளிட் பண்றோம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பெருக்களினுடைய ரிவர்ஸ், இதை திருப்பியும் இதே மாதிரியே மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து காரணி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்லயும் அதுதான், பெருக்களின் திருப்புகை செயல். இந்த மாதிரி ஒரு நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சரை திரும்பவும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றோம், ரெண்டா பிரிக்கிறோம். இதுதான் வந்து காரணிப்படுத்துதல் அப்படின்னு. இப்ப இது ஒரு நம்பரா இருக்கவே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். இதே ஒரு பாலினாமியலா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். x+3 x+2. ஓகேங்களா? சோ இப்போ இத என்ன பண்ண போறோம் அப்படினா, இதுக்கு வந்து நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இதே மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாக்குறோம். இப்போ இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன பண்ணணும்? சோ பாருங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்க x+3 அப்படிங்கிறதுல x வந்து இந்த x+2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். x+2 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறோம், x இந்த வேல்யூ, அப்புறம் பிளஸ் 3 × x+2. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் இத பெருக்க போறோம். அப்ப அதனாலதான் x × x+2. அடுத்து இங்க ஃபார்ம் இதுல இருக்க பிளஸ், அப்புறம் 3 × x+2. ஓகேங்களா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ண, x × x x² பிளஸ் 2 × x 2x, இங்க 3 × x 3x பிளஸ், 3 × 2 = 6, 3 × 2 = 6. அப்போ x² பிளஸ் இங்க 2x இருக்கு, இங்க 3x இருக்கு, அப்ப கூட்டினா 5x + 6. இப்ப இது என்னன்னா, இந்த ரெண்டு பாலினாமியல் இதனுடைய பெருக்கல் பலன் எழுதிட்டோம். இப்ப நம்ம இதை காரணிப்படுத்துக, இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு காரணிப்படுத்துக, ஃபேக்டர் கண்டுபிடிங்க அப்படி சொன்னா என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஆபரேஷனா? அப்பனா நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? இது வரணும். சோ இது எப்படி இப்ப காரணிப்படுத்த போறோம் அப்படின்றத பாருங்க. x² + 5x + 6 அப்படின்னு இருக்குமா? இப்ப இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த மாறிலி அதை எடுத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்க இருக்க நம்பரை, இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதுல எந்தெல்லாம் பெருக்கல் வாய்ப்பாடு வரும் அப்படின்னு பாருங்க. 6 வந்து எந்தெந்த வாய்ப்பாடுல எல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓர் ஆர் 6, ஈர் 3 6, திரும்பவும் 3 2 6, 6 1 4 6. இதேதான் இங்கேயும் வந்திருக்கு.
ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இதை விட்டுடலாம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன், 1 6 6 2 3 2 3 6. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்க நம்பர் பிளஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளை பொறுத்த வரைக்கும் மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும், மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு, இந்த பிளஸ் தான் இங்க இருக்கிறது. அப்போ இதை பிரிக்கிற நம்பர் எப்படி இருக்கணும்னா, ஒன்னு ரெண்டுமே மைனஸா இருக்கணும், இல்லனா ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும். ஓகேங்களா, இங்க இருக்கிறது பிளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதுல எப்படி இந்த வாய்ப்பாடுல பிரிக்கிறோம்ல, இப்ப இதுக்கு என்ன குறி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பிளஸ் இருந்ததுன்னா இங்க வர்ற ஆன்சர் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும், இல்லனா ரெண்டுமே மைனஸா இருக்கணும். ஓகேங்களா, இப்ப இங்க பாக்கணும், இங்க என்ன நம்பர் இருக்கு, இந்த எக்ஸினுடைய கெழுவுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கா, அப்ப கண்டிப்பா இது ரெண்டுமே பிளஸ் தாங்க. ஓகேங்களா, இப்ப இங்க பிளஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி, அதாவது இங்க இருக்க அந்த மாறிலிக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு அப்படின்னா, அதை பிரிக்கிற நம்பர் ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே ஒரே குறியா இருக்கணும், மைனஸ் மைனஸா இருக்கணும் இல்ல பிளஸ் பிளஸ்ஸா இருக்கணும். ஓகேங்களா, அப்போ மைனஸா பிளஸ்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸின் கெழுவை பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், பிளஸ் இருக்கு, அப்ப இங்க ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா, சோ இப்ப இங்க என்ன நம்பர் போடுறது அப்படின்ட்டு இதை என்ன பண்ணணும், கூட்டுனா இங்க ஒரு ஆன்சர் வரணும் நமக்கு. ஓகேங்களா, அப்ப இது ரெண்டுமே பிளஸ், இப்ப இதையும் கூட்டினா என்ன வரும், 7 வரும், இதையும் கூட்டினா என்ன வரும் நமக்கு, 5 வரும். அப்ப இந்த 5 தான் இங்க இருக்கு, அப்ப நம்ம இததான் எடுத்துக்க போறோம், இதுதான் நமக்கு தேவை. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், 2 இங்க 3. இப்ப பாருங்க பெருக்குனா இந்த ஆன்சர் வரணும், பெருக்கல் இது வந்து கூட்டல். இப்போ 3 2 6 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் வந்துருச்சா, அடுத்து 3 2 கூட்டினா 5, அப்ப ஒரே குறி தானே, அப்ப கூட்டி அந்த குறியை அப்படியே போட்டுக்கலாமா, அப்ப பிளஸ் 5. இப்ப பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதனுடைய காரணியை வந்து அப்படியே ஈஸியா எழுதணும் அப்படின்னா, இங்க இருக்குல்ல எக்ஸ் ஸ்கொயர், அப்ப அதை எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இப்படி எழுதிட்டா இதுதான் வந்து இதனுடைய காரணி, எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. ஓகேங்களா, இல்ல நான் ஸ்டெப் வைஸ் தான் போட்டு கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்க இந்த 5x பதிலாதான் இங்க இருக்கிறது, நம்ம இங்க கண்டுபிடிச்சது 2 3. அப்ப இது ரெண்டுத்துக்குமே குறி என்னது, பிளஸ் தான். அப்ப பிளஸ் 2x பிளஸ் 3x பிளஸ் இங்க இருக்க 6, இந்த 5x தாங்க இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம், 2x பிளஸ் 3x அப்படின்னு சொல்லி. இப்ப ஆட் பண்ணா அந்த 5x வந்துடும். இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 2x இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 இன்ட்டு எக்ஸ்னா 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கு, இங்க 3 இன்ட்டு எக்ஸ், இங்க 3 2 6. இப்ப இதுல இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கா, அப்ப அதெல்லாம் வெளியில எடுத்துக்கிறேன். இப்ப இந்த எக்ஸ் வெளில வந்துருச்சு, இங்க மீதி என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், இங்க இருக்க குறி பிளஸ். இப்ப இந்த எக்ஸும் வெளியில வந்துருச்சு, அப்ப இங்க மீதி என்ன இருக்கும், 2. அப்ப இங்க என்ன குறி இருக்கு, பிளஸ். இப்ப இது ரெண்டுதுல பாருங்க எது காமனா இருக்கு, 3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்ப அந்த 3 வெளியில எடுத்துட்டா அப்படின்னா இங்க மீதி என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் இங்க மீதி என்ன இருக்கும், 2. இப்ப பாருங்க இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ரெண்டுதுல எது பொதுவா இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கா. அப்ப அந்த எக்ஸ் பிளஸ் 2 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க மீதி என்ன இருக்கும், எக்ஸ், இங்க என்ன இருக்கும், பிளஸ் 3, அவ்வளவுதான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டு இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பாலினாமியல் கிடைச்சது, பல்லுறுப்பு கோவை. இந்த பல்லுறுப்பு கோவை திரும்பவும் காரணிப்படுத்துறப்ப நமக்கு இங்க கிடைச்ச ஆன்சரையும் வந்துருச்சா. சோ இதுதான் என்னன்னா ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது. இத மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு வந்து இது 3.5 வர்றப்ப இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா அங்க வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே வருது. சோ அந்த இடத்துல உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நமக்கு தேவை வந்து மீப்போவா. இப்ப மீப்போவா அப்படின்னா என்னன்னு பாக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவான காரணி முறையில வந்து எப்படி இந்த மாதிரி ரெண்டு டைப்புன்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டு முறையில வந்து நம்மளால காரணிப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பொதுவான காரணி முறை. இப்ப எக்ஸாம்பிள் இது எல்லாமே புக்ல இருக்கிறது தாங்க, ஏபி பிளஸ் ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல என்ன இருக்குன்னா ஏ இன்டூ பின்னு அர்த்தம், இந்த இடத்துல இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இன்டூ சின்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டுத்திலயுமே எது காமனா இருக்கு பாருங்களேன், இங்கேயும் ஏ இருக்கு இங்கேயும் ஏ இருக்கா. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏவை வெளியில இருந்து ஏவை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க மீதி என்ன இருக்கும், இந்த ஏ இப்ப வெளில போயிருச்சு, அப்ப பி மட்டும் தான் இருக்கும்.
அப்புறம் இங்க என்ன குறி இருக்கோ அந்த குறி போடணும். பிளஸ் இப்ப இங்கேயும் ஏ வந்து வெளியில வந்துருச்சு, அப்ப மீதி என்ன இருக்கும்? சி. அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா காமன் ஃபேக்டர், பை டேக்கிங் காமன் ஃபேக்டர் ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்கிற உறுப்பை வெளியில எடுத்து பண்றது, இது ஒரு முறை. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பை குரூப்பிங். குரூப்பிங் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் குரூப்பிங் சொல்லலாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்ல பார்த்தோம்ல, இந்த விஷயத்த கூட குரூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி மைனஸ் பி ஏ மைனஸ் பி பி. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஏ பிளஸ் பி அப்படியே வச்சுக்கிறேன். ஏ பிளஸ் பி இப்ப இங்க பாருங்களேன், இங்க என்ன இருக்கு அப்படின்னா பி இன்டு ஏ, இந்த இடத்துல பி இன்டு பி, இங்கேயும் மைனஸ் குறி இருக்கு, இங்கேயும் மைனஸ் குறி இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஏ பிளஸ் பி நான் அப்படியே காமனா வச்சுக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் மைனஸ் பி, இங்கேயும் மைனஸ் பி இருக்கா, அப்ப நான் காமனா வெளியில எடுத்துடலாமா? அப்ப மைனஸ் பி எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி. ஏன் வந்து இங்க பிளஸ் பி போடுறீங்க அப்படின்னா, இங்க என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மைனஸ் வெளில வந்துருச்சுன்னா இங்க வந்து பிளஸ் பியோட குறி வந்து இப்போ பிளஸ் அப்படின்னு அர்த்தம். ஏவோட குறியும் பிளஸ். இப்ப பாருங்களேன், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். இதே சப்போஸ் இங்க மைனஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும். அப்ப இந்த சம் தப்பாயிடும், இங்க இருக்க குறி தான் நமக்கு வரணும். அப்பனா இது என்ன குறியாதான் இருக்கணும், இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னாவே ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் தான் இருக்கணும். அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். இப்ப பாருங்க, இங்கேயும் ஏ பிளஸ் பி இருக்கா, இங்கேயும் ஏ பிளஸ் பி இருக்கா, அப்ப அதை காமனா வெளில எடுத்துடலாமா, ஏ பிளஸ் பி. அப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் பி வந்துச்சுன்னா ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்ப இது ஒரு பிராக்கெட்ல எழுதிட்டு, இப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்னு அர்த்தமா, அப்போ ஒன், இங்க இருக்கிறது மைனஸ் பி, ஏன்னா இந்த ஏ பிளஸ் பி வெளில வந்துருச்சு. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்பிங். அதாவது ரெண்டு இதுல இருந்தும் காமன் ஃபேக்டர் எடுத்தா அதுக்கப்புறம் இதுல திரும்பவும் ஒரு காமன் ஃபேக்டர் நமக்கு இருக்கும். சோ அதையும் வெளியில எடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பை குரூப்பிங். இது வந்து சம்மு போட போட புரியும், எப்படி இங்க இந்த சிம்பிள் வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு மாடல சம்மு நம்ம போட போட எக்ஸ்பிளைன் பண்றத நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரியும். சோ இப்ப இங்க வந்து இந்த குறிய பத்தி ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் 3.1 எக்ஸசைஸ், அப்பவும் திரும்பவும் இங்க ஒரு வாட்டி சொல்றேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த காரணிப்படுத்துதல்ல ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப பெருக்கல் அப்படின்னா ஒரு பிளஸ் ஒரே குறி இருந்தா பிளஸ் வந்துடணுங்க, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வேற வேற குறி இருந்துச்சுன்னா மைனஸ் வந்துடணுங்க. ஓகேங்களா? இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இது வந்து குழப்பமே வராது. ஒரே குறி இருந்தா பிளஸ், வேற வேற குறி இருந்தா மைனஸ். ஓகே, சேம் சிம்பிள் இருந்தா பிளஸ், டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்தா மைனஸ். அடுத்து இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கூட்டல்ல பிளஸ்ல ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பரும் பிளஸ்ல இருக்குன்னா கூட்டிட்டு இந்த ஆன்சர் கூட பிளஸ் போட்டுடலாம். அதே மைனஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுடணும். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கோ அதை போட்டுடலாம், சேம் சிம்பிளா இருந்தா அது அப்படியே வந்துடும். பிளஸ் மைனஸ் இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணி சிம்பிள் பாத்தீங்கன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் சப்ராக்ட் பண்ணிட்டு சிம்பிள் வந்து பிக் நம்பர், எந்த நம்பர் வந்து பெரிய நம்பர் அதோட சிம்பிளா போடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்க எல்லாமே எழுதுறேன். இப்ப பாருங்க, பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இதுக்கு, இந்த எக்ஸாம்பிளுக்கு. அப்ப என்ன பண்ணணும், கூட்டிட்டு இது ரெண்டுமே வந்து கூட்டல், கூட்டிட்டு இந்த குறிய போடணும். இது ரெண்டுமே வந்து கழித்தல், கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சிம்பிளா போடணும். இப்ப பாருங்க, பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ இப்படி இருக்குன்னா என்ன பண்ணணும், கூட்டிட்டு அந்த குறியை அப்படியே போடணும். அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு, இந்த நம்பரோட குறி என்ன வரும், பிளஸ். அடுத்து இதே மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன பண்ணணும், அதே தான் ஆட் பண்ணணும், எயிட்டு அஞ்சையும் மூணையும் கூட்டினா அந்த குறியை அப்படியே போட்டுடணும். அடுத்தது மைனஸ் அஞ்சு பிளஸ் மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் அஞ்சு பிளஸ் மூணு, வேற வேற குறி இருக்கா, என்னன்னா இதெல்லாம் கூட்டல்ல வேற வேற குறி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், கழிக்கணுமா? அப்ப அஞ்சுல மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு, பெரிய நம்பரோட சிம்பிள் எது, இதுல பெரிய நம்பர் ஃபைவா, அப்ப அதனோட சிம்பிள் மைனஸ். அடுத்தது இதே பிளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணுமா, அஞ்சுல மூணு போயிடுச்சுன்னா ரெண்டா, பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, பிளஸ். இத வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்பெல்லாம் இதை பார்த்து பார்த்து கிளாரிஃபை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து இதே பெருக்கல்ல பாக்கலாமா, இதே நம்பரே வச்சுக்கோங்க,
பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ, இது வந்து பெருக்கல். அப்ப என்ன பண்ணும், எல்லாமே இதுக்கு வந்து பெருக்கலும், மல்டிப்ளை தான் பண்ணணும், அதுல ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. அப்ப ஐ மூன் பதினஞ்சு கூட்டல் ஒரே குறி இருந்ததுன்னா பிளஸ், அடுத்து மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு அப்படின்னா ஐ மூன் பதினஞ்சு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அடுத்து இதே மைனஸ் அஞ்சு பிளஸ் மூணு மல்டிப்ளை அப்படின்னா என்ன பண்ணும், ஐ மூன் பதினஞ்சு மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், அடுத்தது பிளஸ் அஞ்சு மைனஸ் மூணு, இப்ப பாருங்க ஐ மூன் பதினஞ்சு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அவ்வளவுதாங்க. சோ இது இந்த எக்ஸாம் இந்த இதையும் இந்த எக்ஸாம்பிளையும் உங்க மேத்ஸ் நோட்லயே எழுதி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ இல்ல எப்பெல்லாம் இந்த இந்த வச்சு சம்மு போடுறப்ப உங்களுக்கு அங்க கன்ஃபியூஸ்டா இருக்கோ, அப்ப இதை திருப்பி திருப்பி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிறது உங்களுக்கு மைண்ட்ல நல்லா பதிவாயிடும். அந்த மாதிரி நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த சம் போடுறப்போ உங்க மூளை வந்து தானாவே அந்த சம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ண கத்துக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3.14 எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். சும்மா கொஞ்சம் ஈஸியாவே சொல்லிடுறேன். இப்ப பாருங்களேன் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஃபேக்டர், இப்ப ஏஎம் பிளஸ் பிஎம் பிளஸ் சிஎம் பார்த்த உடனே இது என்ன பண்றது அப்படின்றது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கா, அமைதியா அந்த சம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா ஏஎம் பிஎம் சிஎம் அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே என்ன இருக்கு நமக்கு, பொதுவா ஒரே ஒரு உறுப்பு எம்ன்றது ஒரு காமனா இருக்கு ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம், அந்த எம் காமனா வெளியில எடுத்துடலாம், ஈக்குவல் டு எம் வெளியில எடுத்துட்டா இப்ப இந்த எம் இங்க வந்துருச்சு, அப்ப இங்க என்ன இருக்கும் ஏ பிளஸ் இங்கேயும் எம் போயிடுச்சு பி பிளஸ் இங்கேயும் சி அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து இதனுடைய காரணி அமைப்பு. இதோட ஃபேக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இது வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா ஃபேக்டர் இட் காரணிப்படுத்துதல் ஓகேங்களா. அடுத்து இப்ப இந்த சம்ல பாருங்க செகண்ட் சம்ல இது வந்து இங்க ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். இப்ப இங்க என்ன இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி இருக்குங்களா. இப்ப ஏ கியூப்னா என்னன்னு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஏ கியூப்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஏ இன்டு ஏ இன்டு ஏ, மூணு ஏ இருக்குன்னு அர்த்தமா. அடுத்து இங்க என்ன இருக்கு ஏ ஸ்கொயரா, இப்ப ஏ ஸ்கொயர்னா என்னன்னா ஏ இன்டு ஏ, ரெண்டு ஏ இருக்குங்களா. அப்ப நம்ம இதையும் இதை வந்து இப்ப காமனா என்ன இருக்குன்னு பாக்க போறோம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏ ஸ்கொயர் இன்டு ஏன்னு இதை பிரிச்சு எழுதிக்கலாமா, இங்க ரெண்டு ஏ இங்க ஒரு ஏ. இது வந்து நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இது இருக்கு ஏ பவர் த்ரீ ஈக்குவல் டு ஏ பவர் டூ பிளஸ் ஒன்னு எழுதலாம். இங்க இந்த த்ரீயை வந்து என்ன எழுதலாம், டூ பிளஸ் ஒன்னு எழுதலாமா. அப்போ ஏ பவர் எம் பிளஸ் என் இருந்தா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னு எழுதலாங்களா, அதே மாதிரிதான். இப்ப ஏ பவர் டூ இன்ட்டு ஏ பவர் ஒன்னு, இதெல்லாம் சும்மா இன்னமும் இந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா, இன்னமும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் போடணும் அப்படின்லாம் கிடையாது, ஈஸியா டக்கு டக்குன்னு போடணும். இப்ப இங்க ஏ பவர் த்ரீ இருக்கா, அப்ப அந்த த்ரீயை வந்து என்னன்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம். நான் என்ன பண்றேன், இந்த சம்ல ஏ ஸ்கொயர் இருக்கு, அப்ப இதை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதுறேன். எப்படி பார்த்தாலும் சேம் தான், த்ரீ ஏ கியூப்ங்கிறதா இங்க வந்துடும். அடுத்து இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் பிங்களா. இப்ப பாருங்க இதுல எது காமன் ஃபேக்டரு, ஏ ஸ்கொயரா. அப்ப அந்த ஏ ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டோம்னா இங்க மீதி என்ன இருக்கும், ஏ மைனஸ் இங்க என்ன இருக்கும் பி, அவ்வளவுதான். இதோட வந்து ஃபேக்டரைசேஷன் வந்து இவ்வளவுதான். சோ இப்ப நெக்ஸ்ட் சம் பாக்கலாம் இதுலயே. இப்ப தேர்ட் சம், இப்ப இதை என்ன பண்றேன்னா என்னோட கன்வீனியன்ட்காக இந்த டேர்மையும் இந்த டேர்ம் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், இதை செகண்ட் எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஃபைவ் ஏ மைனஸ் டென் பி பிளஸ் டூ ஏசி மைனஸ் ஃபோர் பிசி ஓகேங்களா. இப்ப பாருங்க இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படிலாம் பிரிக்கலாம், அப்படி இதுல என்ன இருக்கும் ஃபைவ் இன்டூ ஏ, இது என்ன அர்த்தம் அப்படின்னா பத்தை எப்படி எழுதலாம், ஐ ரெண்டு பத்து, அப்போ ஃபைவ் டூ சார் டென் இன்டூ பி, இங்க டூ இன்டூ ஏ இன்டூ சி. இந்த இடத்துல ஃபோர் எப்படி எழுதலாம், டூ இன்டூ டூ இன்டூ பி இன்டூ சி சரிங்களா. இப்ப இது ரெண்டுத்துல இருக்க காமன் ஃபேக்டர், அப்புறம் இது ரெண்டுத்துல இருக்க காமன் ஃபேக்டர். இப்ப இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு பாருங்க, ஃபைவா. அப்ப அந்த ஃபைவ வெளியில எடுத்துட்டேன்னா இங்க மீதி என்ன இருக்கும், ஏ மைனஸ் இங்க என்ன இருக்கும் டூ பி, அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ அப்ப நெக்ஸ்ட் இப்ப இங்க பாருங்க இங்க என்ன காமனா இருக்கு, இங்கேயும் டூ இருக்கு இங்கேயும் டூ இருக்கு, இங்கேயும் சி இருக்கு இங்கேயும் சி இருக்கா. அப்பனா என்ன பண்றேன், டூ சிய காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப மீதி இங்க என்ன இருக்கும், ஏ மைனஸ் இங்க 2B. இப்ப இத பாருங்களேன் இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப இது வரைக்கும் ஒரு டேர்ம், இந்த பிளஸ்க்கு முன்னாடி பின்னாடி இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்ப இது ரெண்டுத்திலயும் காமனா ஏ மைனஸ் டூ பி இருக்கா,
அப்போ அதை வெளில எடுக்கலாமா? இதுதான் வந்து என்னன்னா குரூப்பிங். குரூப்பிங்னா தமிழ் என்ன சொல்றது, குழுவாக எழுதுதல் அப்படின்னு. அப்போ ஏ மைனஸ் டூ பி எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும், இந்த இது ஃபுல்லா வெளில வந்துருச்சு. அப்போ இங்க மீதி அஞ்சு மட்டும்தான் இருக்கும். இங்க பிளஸ் இங்கே இந்த ஏ மைனஸ் டூ பி வெளில வந்துருச்சு. அப்ப இங்க டூ சி, அவ்வளவுதாங்க. சரிங்களா? சோ அடுத்து ஃபோர்த்து சம் பாத்தீங்கன்னா இதே மாடல் தான் நான் போட்டுறேன். இப்ப இந்த ஃபோர்த்து சம்ல பாருங்களேன், இங்க இதை வந்து இந்த மைனஸ் ஒன்னை இங்க பக்கத்துல எழுதிட்டு இந்த ஒய்யை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன பண்ணிட்டேன், இதுல வந்து காமன் ஃபேக்டரே கிடையாது, அதனால இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னா அப்படியே எழுதிக்கிட்டேன். பிளஸ் இதுல பாருங்க, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கா. அப்ப நான் ஒய்ய காமனா எடுத்துட்டேன்னா இங்க ஒய் மட்டும்தான், அப்ப வந்துச்சுன்னா மீதி ஒன்னு மட்டும்தான் இருக்கும். சோ ஒன் மைனஸ் இங்க எக்ஸ் இருக்கும். இப்ப இதை எழுதிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இங்க இருக்கிறது ஒன் மைனஸ் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம வெளியில எடுக்க முடியாது, ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் அது வெளியில எடுக்க முடியும். இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க குறி மட்டும் தானே வேற வேற இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இது மாறினா எனக்கு இதே வந்துடும். அப்பனா இதுக்குதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, இங்க பிளஸ் இருக்குங்களா, இங்க மைனஸ் இருக்குங்களா, இது பிளஸ்னா என்ன அர்த்தம், பெருக்கல்ல ஒரே குறியா இருந்தாதான் பிளஸ் வரும். மைனஸ்னா என்ன அர்த்தம், வெவ்வேறு குறி டிஃபரன்ஸ் சிம்பிள் இருந்தா தானே வரும். இப்ப இதுல பாருங்களேன், எது காமனா இருக்கு. இப்ப இதை நான் என்ன பண்றேன், இத பிளஸ் பிளஸ் பிளஸ்னு இருக்கலாம், மைனஸ் மைனஸ்னு இருக்கலாம். நான் என்ன பண்றேன், மைனஸ் மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்ப காமனா என்ன இருக்கு, இதுலயும் மைனஸ் இருக்கு, இதுலயும் மைனஸ் இருக்கா, அதனால அந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டாங்க. அப்பனா என்ன ஆயிடும், இங்க பிளஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப பிளஸ் பி, எதுவுமே இல்லைன்னா பிளஸ்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கும், மைனஸ் ஏ இருக்கும், அது மைனஸ் ஏ. இந்த சிம்பிளை வச்சு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இல்லன்னா இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி ஃபார்முலா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஞாபகம் வருமானு தெரியாது, ஆனா இந்த சிம்பிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ இன்னும் கூட ஈஸியா நிறைய போட போட பழகுச்சுன்னா இன்னும் ஈஸியா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து மைனஸ் எடுப்பா காமனா, அப்ப மைனஸ் எடுக்கிறோம், அப்ப இந்த மைனஸ் இங்க வந்துடும், அப்ப இது பிளஸ் ஆயிடும். இங்க என்ன அர்த்தம், பிளஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து மைனஸ் இது என்ன அர்த்தம்னா, இங்க ரெண்டு மைனஸ்னு அர்த்தம், ஒரு மைனஸ் வெளில வந்துருச்சு, அப்ப ஒரு மைனஸும் இந்த ஏவும் இருக்கும்பா, அவ்வளவுதான் அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு போட போட புரிஞ்சிடும். ஸோ ரொம்ப எல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க, ரொம்ப ஈஸியா தாங்க வரும். செம்ம போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாமே ஈஸி. இப்போதானே இந்த எக்ஸசைஸ்க்கு வந்திருக்கோம், அப்போ கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். திரும்ப ஆனால் போட போட இந்த எக்ஸசைஸ் முடியறப்போ உங்களுக்கு அதே மாதிரி மைண்ட் செட் இருக்கான்னு பாருங்க, கண்டிப்பா இருக்காது. அப்போ ரொம்ப தெளிவான புரிதல் இருக்கும், அதுதான் வந்து இதுக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் மைனஸ் ஒன், இப்போ இங்க பிளஸ் ஒய் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இங்க மைனஸ் எடுக்கிறதுனால பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும், இது எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு மாறிடும். அப்ப இதுல காமனா என்ன எடுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்னு வெளில எடுத்துட்டோம்னா இங்க ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துச்சுன்னா இங்க ஒன்னு இருக்கும், மைனஸ் ஒய், அவ்வளவுதாங்க. இன்ஃபைனைட் மேத் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.